வெல்கம் டு எம்ஜேபி குக் அண்ட் கார்டனிங். நம்ம இந்த வீடியோவில் மல்லிகை செடியில் அதிக பூக்கள் பூக்க நான் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சிமெண்ட் தரையில் ஹாலோப்பில் கல் அடுக்கி அதில் தான் செடி வச்சுருக்கேன். அதில் நிறைய மண்ணை மிக்ஸ் பண்ணி அதில் செடி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை மண் தரையிலும் வச்சுக்கலாம். மாடி தோட்டமாக இருந்தால் பெரிய சைஸ் தொட்டியோ அல்லது பெரிய சைஸ் குரோபாகோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மல்லிகை செடி வந்து பல வருஷம் வரைக்கும் இருக்கும், நிறைய ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடி. அதனால் நல்லா பிளான் பண்ணி வைக்கும்போதே கொஞ்சம் அகலமான இடமா பார்த்து வச்சுக்கோங்க. மண் கலவை பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம செடி வைக்கும்போது லோக்கலில் கிடைக்கிற மண், அப்புறம் கொஞ்சம் மணல், அப்புறம் காய்ந்த இலைகள், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நல்லா கிடைக்கும். மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வைக்கணும். நம்ம வைக்கும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் படுற இடமா பார்த்து வச்சோம்னா நிறைய பூக்கள் இருக்கும். ஜான்வரி மந்தில் செடியை ட்ரிம் பண்ணியோ அல்லது இலைகளை உருவியோ விட்டீங்கன்னா அதிக தளிர் வந்து நிறைய பூக்கள் பூக்க வசதியாக இருக்கும். மல்லிகை செடிகளுக்கு நம்ம ஈவினிங் ஒரு டைம் மட்டும் தண்ணி விட்டாலே போதும். செடிகள் செழிப்பாக வளர நம்ம காய்கறி வேஸ்ட்டை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை செடிகளோட வேர்பகுதிக்கு கொடுக்கலாம். பூக்களில் வர பூச்சி தாக்கலையும் இலைகளில் வர பூச்சி தாக்கலையும் எப்படி கட்டுப்படுத்துறதுனா, நம்ம வாரம் ஒரு முறை நீம் ஆயில் கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நீம் ஆயில் கரைசல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இலைகள் வந்து டார்க் க்ரீன் கலர்லேருந்து மாறி லைட் க்ரீனாக மாறும், ஒரு மாதிரி கிளிப்பச்ச கலரில் மாறி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது செடிகளுக்கு வந்து சத்து பத்தலை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். நாம் ஒரு செடி வாங்கி வச்சோம் அப்படின்னா அதில் இருந்து கட்டிங் மூலமாக நிறைய புதிய செடிகளை உருவாக்கலாம். மல்லிகை பூ சீசனை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதமும் நிறைய பூக்கள் இருக்கும். அதனாலதான் நல்ல வெயில் படுற இடமா வைக்கணுங்கிறது. பொதுவாகவே மல்லிகை பூ சீசன் வந்து வெயில் காலத்துல நிறைய பூக்கள் பூக்கும். குளிர்காலத்தை விட வெயில் காலத்துல வந்து நிறைய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.